40 வகை மூலிகைகளும் மற்றும் அதன் பயன்களும். அருகம்புல் இரத்தத்தை சுத்திகரிக்கும், நரம்பு தளர்ச்சியை நீக்கும், குடற்புண் ஆற்றும், எலும்பை பலப்படுத்தும், இரத்த அழுத்தம் சீராகும், மலச்சிக்கல் நீங்கும், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். துளசி இரத்த அழுத்தம் குறையும், கொழுப்பை குறைக்கும், இதய நோய், பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி, நீரிழிவு தடுக்கும், நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் மற்றும் சளி ஜுரம் குணமாகும். தூதுவளை நுரையீரல் சம்பந்தமான நோய்கள், சளி, இருமல், இளைப்பு குணமடையும், ஆண்மை பெருகும், உடல் வலிமையடையும். வல்லாரை நரம்பு தளர்ச்சி நீங்கும், டென்ஷன் குறையும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், உடல் சூட்டை தணிக்கும், உடல் பலம் பெறும். ஆடாத்தொடை சளி, இருமல், ஆஸ்துமா, காசநோய், தொண்டைக்கட்டு, கரகரப்பு, வயிற்றில் உள்ள புழு பூச்சிகள் போக்கும், இளைப்பு நோய் நீங்கும். ஓரிதழ் தாமரை உடல் பலம் தரும், விந்து கெட்டிப்படுத்தும், விந்தணுக்கள் குறைபாடு நீங்கும், உடல் சூட்டை தணிக்கும். அஸ்வகந்தா ஆண்மை பெருகும், நரம்பு தளர்ச்சி நீங்கும், இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி தீரும், நரம்பு வலி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும், நோய் தாங்கும் திறன் அதிகரிக்கும். சர்க்கரை கொல்லி சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், மூட்டு வலியை போக்கும். நாவல் விதை சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து. ஆவாரம்பூ நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், இதய நோய்கள் வெள்ளைப்படுதல் குணமாகும், சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் குணமடையும், உடல் நாற்றம் நீங்கும், உடல் பளபளக்கும். நெருஞ்சில் உடல் வெப்பம் குறைந்து குளிர்ச்சி உண்டாகும், விந்து முந்துதல் கட்டுப்படுத்தும், ஆண்மை பெருகும், சிறுநீர் தாரை தொற்று நோய், நீரடைப்பு மற்றும் நீர்க்கடுப்பு சரி செய்யும், சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும். முடக்கத்தான் முடக்குவாதம் குணமாகும், மூட்டு வலிகளுக்கு முதுகு வலிக்கு சிறந்த மருந்து, இரத்த ஓட்டத்தை தூண்டும், நல்ல மலமிளக்கி மூல நோய்க்கு சிறந்த மருந்து, நரம்பு சம்பந்தமான நோய்கள் தீரும். கண்டக்கத்திரி காசம், சுவாசம், இளைப்பு, ஆஸ்துமா, டிபி ஆகியவைக்கு சிறந்த மருந்து, தலைவலி தீரும், தலையில் நீரேற்றம் குறையும், கால் வெடிப்பு சரியாகும், சிறுநீர் தாராளமாக வெளியேறும். பில்வம் சளி, ஆஸ்துமா, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்புண் போன்ற நோய்கள் குணமாகும். பன்னீர்பூ ஒரு ஸ்பூன் பொடியை 200 மில்லிலிட்டர் நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதனை வடிகட்டி அந்த நீரை வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வரும். கடுக்காய் வயிற்று வலி, மலச்சிக்கல், வயிற்று அமிலத்தன்மை நீங்கும், அஜீரணம் குணமாகும். தாண்டிக்காய் உடல் பலம் பெறும், தசைகள் இறுகும், நல்ல மலமிளக்கி, சளி இருமல் நீக்கி, மூச்சுக்குழாய் அடைப்பை சரி செய்யும், தொண்டைப்புண் ஆற்றும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். மாதுளைத்தோல் வயிற்றுப்போக்கு, சீதபேதி, பெரும்பாடு, மூலத்தில் இரத்தம் வெளியாகுதல் குணமாகும். சுக்கு பசியை தூண்டும், பித்தம் தணிக்கும், ஜீரணசக்தி அதிகரிக்கும், மார்பு எரிச்சல் குறையும், மூச்சு வாங்குதல் நீங்கும், உடல் சுறுசுறுப்பாகும். அதிமதுரம் நுரையீரல் சளி, மார்பு சளி, தொண்டைக்கட்டு, தொண்டைப்புண், நாவறட்சி, குடல்புண், மலச்சிக்கல் ஆகியவற்றை குணமாக்கும், மூலவியாதிக்கு சிறந்த மருந்து. இதுவரைக்கும் 20 மூலிகைகள் பார்த்துருக்கீங்க, மீதி 20 மூலிகைகளும் அதனுடைய
பயன்களும் அடுத்த வீடியோவை பாருங்கள், பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.